சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. வெளியில வச்சு சாப்பாடு ஊட்டி குடு ஊட்டி குடுன்னு என் உயிரை எடுக்கறப்பா. நல்லதா போச்சு, எல்லாருக்கும் சேர்த்து ஊட்டி குடுத்துருங்க. அது என்னப்பா இது, இந்த ரோஜா எப்படி இருக்கா? அந்த குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு பொண்ணு எப்படி பிறந்துச்சுன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்குப்பா. அதெல்லாம் பேசாமா பேசாம சாப்பிடலாம். குடும்பங்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா பரவாயில்லப்பா, இது சம்பந்தமே இல்லாமல இருக்கு. சூர்யா எங்க, ரோஜா எங்க, ஏணி வச்சா கூட எட்டாவது போல இருக்கே. பாவம் பா சூர்யா, ஒரு பக்கம் தங்கச்சி இப்படி எல்லாம் பண்ணிட்டாலேங்கிற கோபம், இன்னொரு பக்கம் என்னதான் இருந்தாலும் தங்கச்சிங்கிற பாசம். பாவம், மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம தவிச்சு போய் நிக்கிறாப்பா. சுதந்திரமா அழ கூட முடியல. சில பேர் வாங்கி வந்த வரம் அப்படிமா, சந்தோஷத்தையும் துக்கத்தையும் வெளிப்படையா காட்ட முடியாது. மனசுக்குள்ளே அழுதுக்கணும், மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கணும். அழுகிறத இருந்தா கூட மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கணும். இத மாத்த முடியாது. யார மாமா சொல்ற? இத நான் பொதுவா சொல்றேன். வாங்க வாங்க, ரெடி ரெடி ரெடி, சாப்பாடு ரெடி. கையிலையா வாயிலையா? கையில. வெரி குட். அப்படி எனக்கு கொடுத்துருக்கோம். வாங்க வாங்க வாங்க, எங்களுக்கு கொடுக்கோங்க. உட்காருங்க உட்காருங்க. என்ன கோபி, ஊருக்கெல்லாம் போய் சம்பாத்தியத்தை முடிச்சுட்டு வந்த போல இருக்கு. முடிஞ்சுனே. ஏன் கோபி, இந்த மனுஷன் உன்கிட்ட இவ்வளவு நெருக்கமா இருக்காரு, அப்படி இருந்தும் சம்பாதிக்கிற குணம் ஏன் இன்னும் இவருக்கு வரல? நீயும் உங்க அம்மாவும் கூட இந்த குடும்பத்தோட நெருக்கமா இருக்கீங்க, அவங்க குணம் மட்டும் உங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது? இந்த மாதிரி ஒரு தடவையாவது அன்பா சோறு ஊட்டி கொடுத்துருப்பியா? எனக்கு என்ன பாஸ்போர்ட் சைஸ் போட்டோலாம் எடுத்துட்டு வந்து ஆபீஸ்ல கொடுக்க சொன்னாங்கனே, அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வரேனே. அது ஒரு 10 நிமிஷத்து வேல, டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கிளம்பி வந்துரு. இல்லனே, ஒரு வேல பாதியில அப்படியே நிக்குது, அத முடிச்சு. ஆ, இந்த வந்துறேன். அண்ணே, லைன்ல தான் இருக்கேன். அதானே சொன்னல, ஒரு வேல பாதியில இருக்கு, அத நான் முடிச்சிட்டு வந்துறேனே. ராமன பாத்தியா? அண்ணே, ராமன பாத்தியான்னு கேட்டேன். என்னன்ன திடீர்னு கேக்குற? எது வச்சு கேக்குற? உன் குரல்ல தெரிஞ்ச வித்தியாசத்தை வச்சு. திடீர்னு உன் குரல்ல வந்து வெறிய வச்சு கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லனே, நான் சும்மா இந்த வேலையை முடிச்சு வந்துறேனே. சரி, அது என்ன வேலைன்னு சொல்லு, நான் உனக்கு உதவி போறேன். இல்லனே, நான் முடிச்சிடுவேன். அப்ப என்ன வேலைன்னு சொல்ல மாட்ட? நீ எத்தனை வேலைனா பாப்ப, இதை நான் பாத்துக்கிறேன். வெற்றிகரமா முடிச்சுட்டு நானே வந்து சொல்றேன். சரிம்மா, அப்புறம் உன் இஷ்டம்.
நீ என்ன வேலையில இறங்குறியோ அதை விட்டுற முடிச்சுட்டு வா. தேங்க்ஸ் அண்ணே. அர்ச்சனா இருக்காளா? ஒரு நிமிஷம் அர்ச்சனா, அம்மா பேசணுமா? பெரிய விருந்தே வச்சிருவோம். அமிச்சாச்சுப்பா, காரக்குடிக்கு போய் பத்திரிக்கை வைக்கணும், முகூர்த்த பட்டு எடுக்கணும். அதெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்கம்மா. உள்ளூர்ல கொடுக்க வேண்டிய பத்திரிகை எல்லாம் கொடுத்தாச்சுப்பா. கலா அண்ணி வீட்டுக்கும் கதிரேசன் வீட்டுக்கும் பத்திரிகை வைக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஏமா, அதையும் கொடுத்துருக்க வேண்டியதானே. கலா அண்ணி வீடு நம்ம சம்பந்தபுரம், நீயும் வரணும்ப்பா. நானும் வரேன் சிவாமி, இருவிட்டு அழைப்பு அழைச்சிருவோம். நல்லா வாங்க. ஆனா கோபி வரணும்ல. சரிம்மா, நாளைக்கு போயிடலாம். ஆமா, நம்ம எல்லாருமா இப்படி கிளம்பி போயிட்டோம்னா அதுக்கப்புறம் இங்க சவிதா கேரிங்க துணைக்கு இருப்பா? எனக்கு எதுக்குன்னு தோணு, நான் தனியாவே இருந்துக்குவேன்.